நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 அக்டோபர் 16 திங்கக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு எங்கெங்கே, இப்பொழுது இன்று காலையிலிருந்து மழைப்பொழிவு எங்கெங்கே, வரக்கூடிய மணி நேரங்கள் மழைப்பொழிவு எப்படி, நாளை வரும் புதன்கிழமை அதிகாலை வரைக்கும் மழைப்பொழிவு தீவிரம் எங்கெங்கே, இந்த சுற்றின் மழைப்பொழிவு எங்கே எப்படி எத்தனை நாட்களுக்கு, வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 28-29 மாற்றமில்லை, அது தீவிரம் எப்படி, இதெல்லாம் இவ்வறிக்கையில் பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் 17 சென்டிமீட்டர், மேலும் தேனி மாவட்டம் பெரியகுளம் ஏடபிள்யூஎஸ் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் 12 சென்டிமீட்டர், மேலும் மதுரை மாவட்டம் பேரையூர் 10 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் சோத்துப்பாறை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, மேலும் விருதுநகர் மாவட்டம் தலைநகர் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, தேனி மாவட்டம் பெரியகுளம் 9 சென்டிமீட்டர், மேலும் ஏற்கனவே முதல்ல 14 சென்டிமீட்டர் வந்து பெரியகுளம் பிடிஓ, பிடிஓன்னா போஸ்ட் ஆஃபீஸ், அடுத்தபடியாக ஏடபிள்யூஎஸ் பெரியகுளம்னாக்க ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன், இது பெரியகுளம் என்பது தாலுக்கா அலுவலகம் 9 சென்டிமீட்டர், மேலும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி 8 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் ஆதிராமப்பட்டினம், இதெல்லாம் 7 சென்டிமீட்டர், மேலும் தேனி மாவட்டம் வைகை அணைக்கட்டு, மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல், தஞ்சாவூர் மாவட்டம் ஆதிராமப்பட்டினம் ஏடபிள்யூஎஸ், மேலும் விருதுநகர் மாவட்டம் குபிலாங்குளம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சி மாநகரம், மேலும் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஏடபிள்யூஎஸ், மேலும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கேவிகே ஏடபிள்யூஎஸ், இதெல்லாம் 6 சென்டிமீட்டர், மேலும் திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணைக்கட்டு, மேலும் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி, திருப்பூர் மாவட்டம் மூலனூர், ராமநாதபுரம் மாவட்டம் வாலிநோக்கம், மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, இதெல்லாம் 5 சென்டிமீட்டர், மேலும் 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டரில் ஏகப்பட்ட இடங்கள் இருக்கிறது. வானிலை அமைப்பை பார்ப்போம். அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி லட்சத்தீவு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. இது லட்சத்தீவு பகுதியை ஒட்டி வடக்கு நோக்கி நகர்கிறது. வட மேற்கு நோக்கி சற்று விலகி, அதாவது லட்சத்தீவு மேல் வராமல் லட்சத்தீவிற்கு சற்று மேற்கு புறமாக வடக்கு நோக்கி நகர்கிறது. அடுத்தபடியாக வங்கக்கடலில், அதாவது டெல்டா மாவட்டங்களை ஒட்டி, வட இலங்கையை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் மையம் காரணமாகத்தான் இன்னும் டெல்டாவில் சரியாக மழை தொடங்கலை. அதாவது இந்த டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதி மற்றும் வட இலங்கையை மையமாக வைத்து காற்று சுழல்கிறது, நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஆனால் நேற்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ஏன் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வரைக்கும் மழை கொடுத்து விட்டது. இன்றைக்கு பகலில் பார்த்தீங்கன்னா டெல்டாவில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை, உள் டெல்டாவில் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் மழை, அரியலூர் பெரம்பலூரில் மழை, இது அதாவது டெல்டாவை ஒட்டி நெருங்கி வந்து விட்டது மழை. ஆகவே டெல்டாவிற்கு பரவலாக இன்றைக்கு நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை மற்றும் நாளை காலை கூட கிடைக்கலாம். நாளை இரவு, அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு புதன்கிழமை அதிகாலை, சரியாக இன்றைக்கு நள்ளிரவு வரைக்கும், அதாவது நாளை காலை வரைக்கும் ஒரு 12 மணி நேரம், நாளை அதாவது இன்னொரு 36 மணி நேரத்துக்குள்ளார டெல்டாவில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைத்திடும். இன்னும் ஒரு 36-40 மணி நேரங்குள்ள, அதாவது புதன்கிழமை காலைக்குள் நல்ல மழைப்பொழிவு கிடைத்துவிடும் டெல்டாவிற்கு.
அதாவது அரபிக்கடல் நிகழ்ச்சி நிகழ்வு வங்கக்கடல் நிகழ்வு இணை இரண்டுக்கும் இடைப்பட்ட இணைப்பு சுழற்சி விலகி கொண்டிருக்கிறது, இன்னும் முழுமையாக விலகல. விலகிவிட்டால் கண்டிப்பாக வங்கக்கடல் உள்ளே நகரும். உள்ளே விலகி போகும் பொழுது சரியாக அந்த வடக்கேருந்து வரக்கூடிய வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய உயரழுத்த காற்று வடகடலோரம் தொட்டு வங்கக்கடலோரத்தின் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் தொட்டு டெல்டா மாவட்டங்கள் வந்து தென் மாவட்ட கடலோரம் வழியாக குமரிக்கடல் வழியாக இலங்கையை சுற்றி கொண்டு போய் அது வங்கக்கடலில் இலங்கையின் மேற்கிழக்கு பகுதிக்கு செல்லும். இதனால் மழைப்பொழிவு இருக்கிறது. இன்னும் 30 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஒரு 40 மணி நேரத்துக்குள்ள 36 மணி நேரங்களில் கண்டிப்பாக டெல்டாவில் மழை பொழிந்துடும். டெல்டாவில் உள்ள ஆங்காங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வலுவான மழை பொழிவாக இல்லை, ஆனால் டெல்டாவை சுற்றி மழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்பது தான் இன்றைய ஐவறிக்கையின் சிறப்பு. தற்பொழுது பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு எங்கெல்லாம் காணப்படுகிறதுன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே, சேலம் மாவட்டம், நாமக்கல், ஈரோடு மாவட்டத்துக்கு மழை வந்துட்டுருக்கு. அதே போல் பெரம்பலூர், அரியலூர், திருச்சி இந்த மாவட்டங்கள்லையும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் அங்கங்கேயும், கடலூர், அரியலூர், பெரம்பலூரில் மழைப்பொழிவு கொடுக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு தான் மழைப்பொழிவு தரும். நேற்றைக்கு எப்படி புதுக்கோட்டை, மணமேல்குடி போன்ற பகுதிகளுக்கு கொடுத்தது, புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம், தொண்டி போன்ற பகுதிகளுக்கு கொடுத்ததோ, எப்படி கோயம்புத்தூர் முதல் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை வரைக்கும் மழைப்பொழிவு கொடுத்ததோ, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம் வரைக்கும் கொடுத்ததோ, இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலையில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைய நள்ளிரவு, நாளை அதிகாலையில் கண்டிப்பாக டெல்டாவில் மழை உண்டு. நாளை இரவும் நாளை மறுநாள் இரவும் உண்டு. இந்த ரெண்டு நாள் தாங்க மழைப்பொழிவு, இந்த ரெண்டு நாள் தான் மழைப்பொழிவு. அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம். நாளைய மறுதினம் புதன்கிழமை காலையோடு இந்த சுற்றின் மழைப்பொழிவு விலகுகிறது. இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு நாள் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது. இதில் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பில் இருக்கும். கர்நாடக எல்லையோரத்தில் கிருஷ்ணகிரி கூடுதலாக எதிர்பார்த்தோம், ஆனால் தருமபுரி கூடுதலாக பெய்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியில் ஆங்காங்கே பொழிகிறது. நாளை கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் இருக்கும், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும், நாளை அதிகாலையில் இருக்கும். புதன்கிழமை காலை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை, காற்றுப்பகுதி, கணவாய் பகுதி, பாலக்காட்டு கணவாய் பகுதி எல்லா மாவட்டங்களுங்க. நான் திரும்ப திரும்ப எல்லா ஊரும் எல்லா மாவட்டத்தையும் பேர் சொல்ல விரும்பலை. நேரத்தை வித அதிகப்படுத்த வேண்டாம். வானிலை அறிக்கையோட நேரத்தை இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அப்புறம் அப்படியே ஆந்திர எல்லையோரம் தவிர்த்து, கிருஷ்ணகிரி கர்நாடக எல்லையோரம், கிருஷ்ணகிரியில் கொஞ்சம் பார்டர் தவிர்த்து தெற்கே வர வர இந்த வடக்கே வந்து குளிர் அதிகமாக இருக்கும். வெப்பக்காற்று நுழைந்து அந்த வெப்பக்காற்று குளிர் நீராவி வந்து வெப்பம் அடையணும். அதுக்கு அதில் இருக்கக்கூடிய சில்லாப்பு குறையணும்னா தெற்கே வர 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 தான் சில்லாப்பு குறையும். தெற்கே வர வர தான் வெப்பம் அடைஞ்சு மேகம் உற்பத்திக்கு சாதகமான சதவீதமான தெற்கிழக்கு காற்று கிடைக்கும். ஆகவே நுழையும் இடத்துல தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கும். பிறகு தெற்கே வர வர திருவண்ணாமலை, அதை விட கூடுதலாக கள்ளக்குறிச்சி, அதை விட கூடுதலாக கடலூர், அதை விட கூடுதலாக அரியலூர், பெரம்பலூர், அதை விட கூடுதலாக டெல்டா, அதை விட கூடுதலாக தென் மாவட்டங்கள் என்று தென்கோடி மாவட்டம் கன்னியாகுமரி வரைக்கும் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு புதன்கிழமை அதிகாலை வரை இருக்குது. இன்னொரு சிறப்பு என்னென்னா, தென் மாவட்டங்களில் தென்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கும் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு வியாழக்கிழமை வரையும் இருக்குது, வியாழக்கிழமை வரையும் இருக்குது. அதுக்கப்புறம் மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும், ஆனால் பரவலாக இருக்காது. அதுவும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னும் ஒரு அதிகபட்சமாக ஒரு 48 மணி நேரம் மட்டும்தான் இந்த சுற்றின் மழைப்பொழிவு, இந்த நிகழ்வு ரெண்டுமே விலகி போயிடும். விலகி அந்தமானுக்கும் இலங்கைக்கு இடைப்பட்ட பகுதியில் போய் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியை தீவிரமடைந்து, அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைஞ்சு அப்படியே ஒடிசா மேற்கு வங்கம் பகுதியை நோக்கி போயிடும். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வந்து இந்த நிகழ்வு வந்து 23-24 பருவமழையை தொடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம். ஆனால் நாம் நீண்ட கால ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம்னா, அக்டோபர் மாதம் 28-29 தான் வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லியிருக்கோம். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வந்து வாய்ப்பாக கருதுகிறது 23-24 வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு சாத்தியக்கூறு தெரிகிறது என்று. இந்த நிகழ்வு போய் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கிறாங்கள். ஆனால் இது வந்து மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா பகுதியை நோக்கி விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழைக்கு அதற்கு அடுத்த நிகழ்வு தான் வடகிழக்கு பருவமழையை கொண்டு வரும். அதாவது இந்த 25-26 போய் மேற்கு வங்கம் போய் ஒடிசா போய் இல்லாட்டி வடக்கு ஆந்திர பிரதேசத்தில் கரை கடந்த பிறகு, வடக்கு ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம் கரை கடந்த பிறகு அடுத்த நிகழ்வு உருவாகி தான் 28-29 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். ஆக இப்போ இருக்கிற நிகழ்வால் அனைத்து மாவட்டங்களுக்கும்
அந்த ஆந்திர கர்நாடக எல்லையிலிருந்து குறைவாக இருக்கும். அதில் பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகள் இருக்கும். அந்த கர்நாடக எல்லையோரம்னா வடக்கு, கிருஷ்ணகிரி மாவட்ட கர்நாடக எல்லையோரம் அதுவும் வடக்கு. அதாவது என்ன சொல்லுன்னா, அந்த குப்பத்தை ஒட்டி உள்ள பகுதிக்கும் ஆந்திர எல்லையோரத்தை ஒட்டி உள்ள தமிழ்நாடு மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். தெற்கே வர வர குறைவுன்னு சொல்ல முடியாது, பரப்பில் குறைவு. எதிர்பார்க்க வேண்டான்னு தான் நான் சொல்லலாம். தயவுசெய்து பண்ணிக்கவும். நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்ல உள்ளதே சொல்கிறேன், புரியுதுங்களா? சொல்ல அது வந்து இப்படி சொல்லிட்டால் நான் 38 மாவட்டத்து பேரை சொல்ல தேவையில்லை, அதுக்கு தான் சொல்கிறேன். தயவுசெய்து தவறாக நினைக்க வேண்டாம். ஆந்திர எல்லையோரத்துக்கு மட்டும் கொஞ்சம் குறைவான பரப்பில் இருக்கும், அதுவும் தெற்கே வர வர தான் கூடுதல். தென்மாவட்டம் அங்கே வந்து நுழையும் பொழுது அது குளிராக பனிப்பொழிவாக வரும், பகல்லே பனிப்பொழிவாக இருக்கும், ஒரு மாதிரி மூடு பனியாக இருக்கும். அதுதான் இங்கே வந்து வெப்பக்காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி மேகமாக மாறி மழைப்பொழிவை கொடுக்குது. அது தென் மாவட்டங்களில் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையில் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும், தருமபுரிக்கு தெற்கே, திருவண்ணாமலைக்கு தெற்கே, செங்கல்பட்டுக்கு தெற்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டாவிற்கு இன்றைக்கு இரவு நாளை புதன்கிழமை அதிகாலை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இதே போல் மழை இருக்கும், இதே போல் ஆங்காங்கே இருக்கும். ஆனால் வரக்கூடிய மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்பு கூடுதல். நாளை அதிகாலை டெல்டாவில் மழை வாய்ப்பு உறுதி, நாளை மாலை நாளை மறுதினமும் வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக இந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் மழைப்பொழிவு வந்து இந்த புதன்கிழமை காலைக்கு அப்புறம் அடுத்தது 25ஆம் தேதி தான் மழை தெரியுது. அந்த 25ம் டெல்டாவுக்கு வராது. எங்கே வரும்னா, வங்கக்கடலை நிகழ்வு வந்து தீவிரமடைந்து வந்து ஒடிசா மேற்கு வங்கம் பகுதியை நோக்கி போகுமா, அப்போ போகும்பொழுது அரபிக்கடல் காற்றே தமிழ்நாட்டை நோக்கி இழுக்கும். அரபிக்கடல் காற்று தென்மேற்கு பருவக்காற்றே அங்கே தென்மேற்கு பருவக்காற்றே போல் அங்கே பாலக்காட்டு கனவாய் ஆரியங்காய் கனவாய் இழுக்கும். இதனால் தமிழ்நாட்டில் கூடிய வெப்பநிலை காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதமான காற்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென் மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள்லையும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய்மொழி கணவாய் காற்றுப்பகுதி காற்றுப்பகுதின்னு எதுக்கு சொல்கிறேன்னா, அடையாளப்படுத்துவதற்காக. இங்கே 25ஆம் தேதிக்கு மேலே மழை. அப்போ வந்து இந்த புதன்கிழமைக்கு பிறகு 17ஆம் தேதிக்கு பிறகு 25ஆம் தேதி மழை. அப்போ வந்து எத்தனை நாள் இடைவெளி, ஒரு 7 நாள் இடைவெளி இருக்குது, ஒரு வாரம். அதுக்கப்புறம் மழை, அதுக்கப்புறம் பருவமழை. 28ஆம் தேதி பருவமழை. பருவமழை பற்றி ஏற்கனவே சொல்லியாச்சு, மிகச்சிறப்பான பருவமழை அனைத்து மாவட்டங்களுக்கும், இதில் மாற்றம் இல்லை. இது ஏற்கனவே பலமுறை விளக்கப்பட்டிருக்கிறது. நாளை மீண்டும் ஒரு ஆழ்ந்த அறிக்கையுடன் சமர்ப்பிக்கிறேன். அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம், அறுவடை விவசாயிகளோ சிங்கள எல்லாமே 2 நாளைக்கு தான் இந்த மழை பொழிவு. பிறகு நீங்கள் புதன்கிழமையிலிருந்து உங்களுடைய எல்லா பணியையும் தொடக்கலாம். அறுவடை பணி, செங்கல் சுலை பணி, உப்பளப்பணிக்கு ஒரு வாரம் தான், அது ஒன்றும் பெருசாக செஞ்சிட முடியாது. இருந்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவு மழை இருக்குது, நாளை இரவு மழை இருக்குது, நாளை பகலே ஆங்காங்கே மழை இருக்குது. அதனால் அகசியம்பள்ளி சுற்றுவட்ட அகசியம்பள்ளி உப்பள பகுதிகளுக்கும், அதிராமப்பட்டினம் மணமேல்குடி கட்டுமாவடி போன்ற பகுதிகள் உப்பள பகுதிகளுக்கும், அதே போல் தூத்துக்குடி உப்பள பகுதிகளுக்கும் இன்றைக்கி 2 நாளைக்கு நல்ல மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உப்பை பத்திரப்படுத்துங்கள். அறுவடை விதப்பு விவசாயிகள் வந்து கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக 36 மணி நேரத்துக்குள்ளே டெல்டாவோட மழை கிடைச்சிரும். இன்றைக்கு இரவே மழை கிடைக்கும், இன்னும் சில மணி நேரங்கள் காத்திருங்கள், வெள்ள மழை பொழிவு கிடைக்கும். திருச்சி மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருக்கிறது, அரியலூர் பொழிந்து கொண்டிருக்கிறது, தஞ்சாவூர் மாநகர வரைக்கும் நெருங்கி வந்திருக்கிறது, அங்கங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது. நெருங்கி அதிகாலையில் வந்து பொழியும், புதன்கிழமை அதிகாலையில் இருக்கிறது. இணைந்திருங்கள் வானிலைக்குடன். வானிலை அப்டேட்ஸ் அவசியம், தயவுசெய்து வானிலையோடு இணைந்திருப்பது கட்டாயம். வானிலை என்பது துல்லியம் மாறுதல் எல்லாமே கூர்ந்தறிந்து அப்டேட்ஸோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், மழை வந்தால் மட்டும் இந்த வானிலைக்குள்ளே வராதிங்க. எப்பொழுதும் வானிலைக்கு பார்க்குறதுக்கு என்ன எதையோ பார்க்குறீங்க, என்னென்னமோ பார்க்குறீங்க. ஏன் இது உங்களுக்கு என்ன, ஒரு உங்களுடைய உங்களுக்கு துணை இருக்கக்கூடியதானே, ஆண்டு முழுவதும் கத்திட்டே இருக்கேன், இன்றைக்கி வந்திருப்பீங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த எப்பொழுதும் பார்க்குறவங்க பார்க்குறாங்க, இந்த மழை வரும்பொழுது வருவாங்க, இன்றைக்கி வருவாங்க. இந்த தூரல் இருக்குது, மேகமூட்டமாக இருக்குன்னு இன்றைக்கி நிறைய பேர் உள்ளே வந்திருப்பீங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். இது வானிலைக்கு உங்களுக்கானது, உங்களுக்காக கத்தி கொண்டு இருக்கிறேன். இதை கேட்டால் என்ன, இதை ஒரு நாள் பயன்படுத்தினால் என்ன, உங்களுக்கு பணி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் என்ன, உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு வேண்டாம், உங்களுக்கு பணி செய்வதற்கு எனக்கு உதவினால் என்ன, எனக்கு என்னை ஊக்கப்படுத்தினால் என்ன என்று தான் கேட்கிறேன். வானிலை கூட இணைந்தே இருங்கள். அப்டேட்ஸ் அவசியம், அப்டேட்ஸ் எதுக்கு அவசியம் அவசியம்னு சொன்னால், இன்றைக்கி கேட்டுட்டு போயிட்டு அன்றைக்கி அப்படி சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது. தயவுசெய்து சிறு சிறு மாறுதல், சிறு சிறு துல்லியம், ஷார்ப்பாக இந்த நேரத்தில் இந்த இடத்துல மழை பெய்யுங்கிறதுலாம் ரொம்ப துல்லியமாக கிடைக்கப்பெறும் என்பதை அப்டேட்ஸோடு இணைந்தே இருங்கள். நன்றி.